வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எஸ் மேட்சோட டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2020 ஒவ்வொரு மேட்சோட ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லா மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் வந்து தன்னோட 10 ஐபிஎல் கேரியரில் 8 ஐபிஎல் டீம்ஸ்க்காக விளையாடியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஆரம்பித்து டெல்லி, மும்பை, புனே வாரியர்ஸ், ஹைதராபாத், கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப், குஜராத் மற்றும் ஆர்சிபின்னு 8 டீம்ஸ்க்காக விளையாடிருக்காரு. வேறு எந்த ஒரு பிளேயரும் இவ்வளோ ஐபிஎல் டீம்ஸ்க்காக விளையாண்டதே இல்லை. அடுத்தடுத்தா பார்த்தீங்கன்னா திசரா பெரேரா, பார்த்திவ் பட்டேல், தினேஷ் கார்த்திக், இஷான் சர்மானு 6 டிஃப்ரெண்ட் ஐபிஎல் டீமுக்காக விளையாடிருக்காங்க. என்ன தான் ஆரன் ஃபின்ச் ஒரு கிரேட் பிளேயராக இருந்தாலும் அவர் ஒரு பர்மனன்ட் ஐபிஎல் டீம் கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததாக ஐபிஎல்லோட யங் டெபியூட்டன்ட் தேவ்துட் படிக்கல் தான் டெபியூட்டான ஃபஸ்ட் மேட்ச்லேயே அரைசந்த் அடிச்சிருக்காரு. இதனால் டெபியூட்டான மேட்ச்சில் அரைசந்த் அடித்த 19வது பிளேயர் அப்படின்ற அச்சீவ்மெண்ட் இவருக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆர்சிபிக்கு டெபியூட் ஆகி ஃபஸ்ட் மேட்ச்சில் அரைசந்த் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆர்சிபிக்கு டெபியூட் ஆகி அரைசந்த் அடிக்கிற 5வது பிளேயர் இவர் தான். இதுக்கு முன்னாடி கெயில், ஏபிடி, யுவராஜ் கௌசாமின்னு 4 பேர் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் டெபியூட்டான லிஸ்டே, T20, ஃபர்ஸ்ட் கிளாஸ், IPLனு எல்லா மேட்ச்லையும் அரைசந்த் அடிச்சிருக்காரு. இவரை நல்லா க்ரூம் பண்ணாங்கன்னா ஆர்சிபிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக வருவார். 3வதாக பார்த்தீங்கன்னா ABD நேற்று ஆர்சிபியில் தன்னோட 200வது சிக்ஸை பதிவு செஞ்சார். ஆர்சிபிக்காக அதிக சிக்ஸ் அடிச்சவங்களில் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்கேல் 239 சிக்ஸில் லீட் பண்ணுறாரு. ஸோ ABD இந்த சீசன்லேயே அவர் ரெக்கார்டை பீட் பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட டெட் பவுலிங். நேற்று ஆர்சிபி லாஸ்ட் 5 ஓவரில் 8 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் 5 ஓவரில் 8 விக்கெட் எடுத்த 2வது டீம்ன்ற பெருமை இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா DC இதே சேம் ஹைதராபாத் கூட போன வருஷம் லாஸ்ட் 5 ஓவரில் 8 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆர்சிபிக்கு ஓப்பனிங் இறங்கின தேவ்துட் அண்ட் ஆரன் ஃபின்ச் ஆர்சிபியோட 59வது ஓப்பனிங் பேர். ஸோ IPLல அதிக ஓப்பனிங் பேர்ஸ் யூஸ் பண்ணுற டீம் ஆர்சிபின்னு அவங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் கிடச்சிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஓப்பனிங் லூசிங் ஸ்ட்ரீக். ஆர்சிபி 3 வருஷம் கழிச்சு நேற்று தான் தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க 2016 ஹைதராபாத் கூட தான் ஓப்பனிங் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவங்க ஜெயிக்கவே இல்லை. ஸோ நேற்று அந்த ஸ்ட்ரீக்கை உடச்சி ஹைதராபாத்தை பவுல் அவுட் பண்ணி தங்களோட ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 RCB அண்ட் ஹைதராபாத் ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஸோ இந்த வாட்டி 2 டீமும் ஃபைனல்ஸ் போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நேற்று மேட்ச்சில் நடந்த டாப் 5 ஹைலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா மேட்சுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச்சில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.